தலைப்புச் செய்திகள். நொய்டாவில் உலக பால்வள உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 50 நாடுகளை சேர்ந்த 1500 மேற்பட்டோர் பங்கேற்பு. சவுதி அரேபியா பட்டத்து இளவரசருடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை. இந்திய ரயில்வே துறையின் வருவாய் 38% அதிகரிப்பு. பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்ததாக அறிவிப்பு. சிறந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை. பாகிஸ்தானில் தொடர் மழையால் 35 லட்சம் குழந்தைகளின் கல்வி பாதிப்பு. ஐநா அறிக்கையில் தகவல். சென்னை ஓபன் டென்னிஸ் தொடர் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் இந்திய வீராங்கனை கர்மன் கவுர் பங்கேற்பு.